ஹாய் சார், நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக இங்கே டீ டைமுக்கு வந்து டீ சாப்பிட்ருக்கீங்க? இந்த டீ டைம் அப்படிங்கிற அவுட்லெட் வந்து எப்படி சார் தெரிய வந்துச்சு? திஸ் இஸ் ராஜ்குமார். நம்ம இப்போ பசுமலையில் இருக்கிற டீ டைம் அவுட்லெட்டில் இருக்கோம். இங்கே வந்து எப்படி பிஸ்னஸ்லாம் போயிட்டுருக்கு அண்ட் டேஸ்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஹாய் சார். ஹாய் ப்ரோ. ஹாய் சார், நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக இங்கே டீ டைமுக்கு வந்து டீ சாப்பிட்ருக்கீங்க? நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 3 weeks வந்துட்டுருக்கேன். வீக்லி டுவைஸ் இங்கே வந்துருப்போம். ஓகே சார், உங்களுக்கு இங்கே ஃபேவரெட்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் இப்போ இந்த குலா டீன் ஒன்று வச்சுருப்பாங்க, அது எனக்கு பிடிச்சது, அதான் எனக்கு பிடிக்கும். ஓகே சார், நீங்கள் எவ்வளோ கடைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து டீ டைமை தேடி வர்றதுக்கான ரீசன் என்ன சார்? மற்ற கடையோட இங்கே கொஞ்சம் டேஸ்ட் பிடிச்சிருக்கு, ஸ்பெஷலாக இருக்குது. அதை விட்டு நிறையா ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க, ஸோ அதில் பிடிச்சதில் குலாடு நல்லாயிருக்கு எனக்கு. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம் சார், உங்கள் நேம் சார்? எஸ் சார். சார், நீங்கள் வந்து எவ்வளோ நாள் அந்த டீ டைமில் வந்து டீ சாப்பிட்ருக்கீங்க சார்? இந்த கடையில் ஒரு 10 நாளாக சாப்பிட்ருக்கேன். ஓகே சார், டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது? டேஸ்ட் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், ஓகே சார். உங்களோட இங்கே வந்து ஃபேவரெட்னா நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? தம் டீ தான். சார், நீ நிறைய கடைகள் இருந்தாலும் நீங்கள் டீ டைம் வந்து தேடி வர்றதுக்கான ரீசன் என்ன சார்? அந்த தம் டீ அது பிடிச்சிருச்சு, சர்வீஸ் பிடிச்சிருக்கிறதுனால வர்றேன், கிரவுண்டுக்கு வருவேன், விளாட போவேன், சாப்பிட்டு போவேன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ நம்ம டீ டைமில் என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது பார்த்துட்டிங்கன்னா டீ வெரைட்டிஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 9 varieties ஆஃப் டீஸ் மட்டுமே வச்சுருக்காங்க. தம் டீ, ஜிஞ்சர் டீ, க்ரீன் டீ, மசாலா டீ, லெமன் டீ அப்படின்னு சொல்லிட்டு 9 varieties ஆஃப் டீஸ் மட்டுமே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ட் ப்ரீமியம் ஷேக்ஸ், மில்க் ஷேக்ஸ் இதுவும் வச்சுருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் கூலர்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பார்த்துலாம். வாங்க, நம்ம ஆர்டர் பண்ண குலா டீ வந்துருச்சு, குடிச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இது வரைக்கும் குடித்ததுலே குலா டீ வந்து இங்கே செமையாக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. அண்ட் வந்து முக்கியமானது வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட பண்பாடு முறையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மண் கப்பில் அந்த இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே இருக்குது, இது ரொம்பவே ஸ்பெஷலாகவும் இங்கே வந்து அவங்க ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாரையும். ரொம்ப நல்லா இருக்குது, நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டேஸ்ட்லாம் பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த ஓனர்கிட்ட பேசிடலாம். வாங்க. வணக்கம் சார், உங்களை பற்றி இன்ட்ரோ. வணக்கம் சார். வணக்கம் சார், என்னோடய பேர் வெங்கடேஷ். நம்ம வந்து இங்கே பசுமலையில் டீ டைம் சொல்லிட்டு நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட் நம்ம வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ பேசிக்கலி இந்த பிஸ்னஸ் வந்து என்னோடய ஒய்ஃப் தான் வந்து பார்த்துக்குறாங்க. அவங்க பேரில் தான் எடுத்து நம்ம வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ நாளாக சார் நீங்கள் நடத்திட்டு வந்து? இது வந்து ஒரு 6 months நம்ம எடுத்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். சார், உங்களுக்கு வந்து இந்த டீ டைம் அப்படிங்கிற அவுட்லெட் வந்து எப்படி சார் தெரிய வந்துச்சு? ஸோ பேசிக்கலி வந்து நான் ஒரு ஏதாவது ஒரு அடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணணுமே அப்படிங்கிறக்காக நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தது. அது அது அதனால் நம்ம வந்து வேரியஸ் விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 1 of the YouTube வீடியோ மூலமாக நம்ம வந்து இந்த டீ டைம் ஃப்ரான்ச்சைஸ்கிட்ட பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் சரி நம்மளும் பண்ணலாமேன்னு கூப்பிட்டோம், விசாரித்தோம், அவங்க சொன்னாங்க. அதை வச்சு நம்ம ஃபர்தராக என்கொயரி பண்ணோம், போய் 2-3 அவுட்லெட் டேஸ்ட் பண்ண சொன்னாங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் இட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதை வச்சு நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணோம். ஓகே சார், அதாவது வந்து இப்போ நம்ம புதுசாக ஒரு கடை திறக்கிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறதுங்க வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்ன மாதிரி சார் ட்ரை பண்ணீங்க? ஸோ நம்ம மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்னால் நம்ம வந்து பேம்ப்ளெட்ஸ் போட்டோம். பேம்ப்ளெட்ஸ் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வழியாக வச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம வந்து பண்ணோம். இனிஷியல் பீரியட் ஆஃபர்ஸ் கொடுத்தோம். நம்ம இனிஷியலில் ஓப்பனிங் செரமனிக்குரிய ஆஃபர்ஸ் கொஞ்சம் கொடுத்தோம். அதாவது இந்த 2 tea வாங்கினா இந்த ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணி அந்த மாதிரி பண்ணோம். ப்ளஸ் நம்ம வந்து இன்னும் பிஸ்னஸ் க்ரூம் பண்ணுறதுக்காக நம்ம போய் டெய்லி ஆர்டர்ஸ், ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு சாம்பிள் மாதிரி கொடுத்து நம்ம ஏதாவது ஆர்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ண டெய்லி பேசிஸில் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம
இது என்ன இப்போ நாங்கள் பார்த்தோம் அந்த ஜொமேட்டோலேருந்து வந்து ஆன்லைன் டெலிவரிலாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ஆன்லைன் டெலிவரிலாம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? சரி, ஆன்லைன் டெலிவரி இந்த சென்ஸ் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 5-7 ஆர்டர்ஸ் வந்து கேரண்டி. ஸோ மோர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா மினிமம் ஆர்டர் எப்படி உங்களுக்கு ஒரு 100 ருபீஸ்க்குனா ஒரு ஆர்டர் வந்துடும். இப்போ எனக்கு ஆன்லைன் டெலிவரின்னு இந்த டேர்ம்ஸில் பேசும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் அதிகம். அதாவது பேசிக்கலி நம்ம டீடைம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட் நம்ம எடுத்திங்கனாலே இங்கே டேஸ்ட் தான் மெயினான விஷயம். ஓகேங்களா? ஒன்ஸ் ஒரு கஸ்டமர் வந்து டேஸ்ட் பண்ணிட்டாங்கனாலே அவங்க வந்து கண்டிப்பாக போக மாட்டாங்க. இது நம்மளை வந்து யார் நம்மளை போய் தனியாக போய் மார்க்கெட் பண்ண அவசியம் இல்லை. நம்மளோட இப்போ நம்ம ஒரு டீடைம் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளோட மெயின் மோட்டிவே என்னன்னு கேட்டிங்கன்னா லைக் அந்த கஸ்டமரை ஃபஸ்ட் டைம் வந்து டேஸ்ட் பண்ண வைக்கணும். வந்துட்டாங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே சார், இந்த ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் வராங்களா? இந்த கஸ்டமர்ஸ் கூடலாம் எப்படி நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க? அவங்களுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறீங்களா? சார், பேசிக்கலி வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமர்னு சொல்கிறத விட பேசிக்கலாக ஒரு கஸ்டமர் வந்தாலே ஒருத்தர் டீ சாப்பிட்டு பார்த்தோம்னா அவங்களோட ஃபீட்பேக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ நம்ம டீ மேக் பண்ணுறோம், சில நேரங்களில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடக்க வாய்ப்பு, மிஸ்டேக்ஸ் ஆல்வேஸ் ஹேப்பன் ரைட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம கேட்குற கஸ்டமர்ஸ் கேட்குறது எந்த ஃபீட்பேக்னாலும் உடனே சொல்லுங்கள். ஒரு டிக்காஷன் கம்மியாக வேணும், அதிகமாக வேணும், அவங்க என்ன ரெக்குயர்மெண்ட், சுகர் கம்மியாக என்ன விஷயம்னாலும் சொல்லுங்கள். டப்பாக போயிடுச்சா உடனே ஓகே, அதை உடனே இது பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஸோ மெயினாக நம்ம கஸ்டமர் ஃபோக்கஸ்ட் பிஸ்னஸ் தான் நம்மளோட இதுவே. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது வந்து இன்னும் வந்து மென்மேலும் வந்து உங்களுடைய இந்த பிஸ்னஸ் வந்து வளரணும் அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் டீ டைம் சார்பாக நாங்கள் வந்து எங்களோட பெஸ்ட் விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.